இங்க வரதுக்கு முக்கியமான காரணம் இப்போ என்ன கூப்பிட்டாங்க பாரதிராஜன். என்ன மரியாதையா அவருன்னு சொல்லணும், அது ரொம்ப தொலைவா இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப தூரத்துல. ஏன்னா அவன் மூலமா எனக்கு இளையராஜா பரிச்சயமான, அவன் மூலமாவே பாக்யராஜா சார் வந்து உலகத்துக்கெல்லாம் பரிச்சயமா இருக்கார். ஸோ அவன் நிச்சயமா இங்க இருப்பான்னு தெரியும் எனக்கு. ரொம்ப வயசானாலும் அவன் வந்து இங்க உட்கார்ந்து வாழ்த்துறதுக்கு வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். முதல் படம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. எப்போவுமே பெரியவங்களை வந்து மறக்கக்கூடாது, நிச்சயமா ஞாபகம் வச்சுக்கணும், வந்த பாதையை மறக்கவே கூடாது. என்னடா பாருங்க உன்னதானே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்ன பார்க்கும்போது அவர் பக்கத்துல நிற்பார், பார்க்கும்போது அவரை விட இன்னும் சின்னவனா இருக்கிறதுக்காக என்னென்ன சுமப்படுறாங்க சார். எனக்கே 70 வயசு சார், அவனுக்கு 80 இருக்காது. ஒரே ஒரு விஷயத்துல நான் ஃபெயில் ஆனா அவங்க வந்து, அவன் நாங்க படம் எடுக்கணும் ரெண்டு பேரும் செஞ்சு அது முடியல. காரணம் அப்போ சப்சிடி கொடுப்பாங்கன்னு சொல்லி பெங்களூர்ல ஒரு சின்ன ஆபீஸ், என் பிரதர்கள் வீட்டுல ஆபீஸ் வச்சோம். அதான் படம் திரட்ட முடியல எங்களால. திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காண்டா, அந்த ஸ்கிரிப்ட் அங்கே வச்சிருக்கிறோம்னா அவங்க மூணு வீடு மாறி போயிருக்காங்க. அந்த ஸ்கிரிப்ட் எங்க இருக்கு போன போக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன திட்டினா பாருங்க, தமிழ்ல அப்படிப்பட்ட திட்டெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க முதல் படம் 16 வயதுல ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் ஆன பாடம் ஓபனிங் டே எனக்கு தொண்டை கட்டிடுச்சு. அவன் எப்படி எமோஷனல் தெரியும் படம் முதல் படத்துல அவனுக்கு முதல் மரியாதை படத்துல ஆக்சுவலா சிவாஜி சார் பண்ண வேண்டிய அந்த கதாபாத்திரம் நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன். உண்மை சார், எப்படி இருந்திருக்குன்றது வேற விஷயம். அவர் மாதிரி நான் என்னால பண்ணவே முடியாது, நிச்சயம் யாராலும் பண்ண முடியாது. பட் நானும் நல்லா பண்ணிருப்பேன், நோ டவுட் அபவுட் தட். தெங்கி அவன் ஒரே வாட்டி 45 நாள் கேட்டான். அப்ப நான் ஒரு நாளுக்கு 4 பாட்டு 5 பாட்டு பறந்து பறந்து பாடிட்டு இருந்தேன். ஒரு ஒரு 3-4 இன்ஸ்டால்மெண்ட்லாவது கேளுடா, நான் தரண்டா அப்படின்னு. ஆனால் அது முடியல, நல்லதுக்கு தான், நல்லதாக ஆச்சு. உண்டு ஐ மிஸ் ராகா இந்த பிக்சர். பட் பாரதிங்க சார் ஒன்று அவகாசம் கொடுத்தார் சிகரம் படத்தில் அவங்களோட சேர்ந்து நடிக்கக்கூடியது. பட் வாட்எவர் இட் இஸ், எதுக்கு சொல்றது, இதெல்லாம் ஒரு இன்டர்லிங்க் தான். என்ன பாரதிராஜ சார் பற்றி பேசிட்டு பேசி திரும்ப பாரதிராஜா பற்றி அப்பா பற்றி பேசுறதுல தப்பே கிடையாது. நம்ம யாருன்னு ஒரு அடையாளம் தெரியும். ஸோ இந்த ஒரு கூட்டம் இருக்கு. பாரதிராஜா பாக்யராஜா அவங்க சம்பந்தப்பட்டவங்க எல்லாம், என்னென்ன தொழில இருந்தாலும் சினிமாவுக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் சச் நைஸ் ஹியூமன் பீயிங்ஸ். அவங்க அந்த ஆர்டிஸ்ட், பெரிய பெரிய விருதுகள் வந்திருக்கலாம், நல்ல மனிதர்கள் சார். பாண்டிதாஸ் சார் மட்டும் யார் இருந்தாலும் சரி, இன்னைக்கும் நான் 40 வருஷத்துக்கு முன்னால் எப்படி பார்த்துருக்கிறேனோ அப்படியே இருக்காங்க, அப்படியே இருங்க சார், இன்னும் 40 வருஷம் அப்படியே இருங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ப்ரௌட் சார். இந்த ஃபேமிலியில் நான் கூட ஒருத்தன் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐ கனாட் ஃபர்கெட் யூ சார். நாங்கள் எங்கள் ஃபேன்ஸ் அசோசியேஷனுக்காக ஒரு சின்ன ப்ரோக்ராம் திருச்சியில் பண்ணும்போது கேட்ட உடனே நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கு. அதுக்காக நான் வந்து இப்போது கடன் தீர்க்கிறதுக்காக வரல. இன்னும் உங்களுக்கு என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் நடக்கும்போது நான் பக்கத்தில் இருக்கணும்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். காட் பிளஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி.